நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. சங்கீதம் 119 11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வேதத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொன்னா தியானம் பண்றதுன்னு அர்த்தம். வேதத்தை ஏதோ மனப்பாடம் பண்றதில்லை, அதை தியானம் பண்ணுவது. அப்படி தியானிக்கணும்னா வேத வசனத்தின் மேல நமக்கு ஆர்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கணும். வேதத்தின் மீது அவ்வளவு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை தியானம் பண்ண முடியும், இருதயத்தில் வைக்க முடியும். அப்படி வேத வசனத்தின் மேல் நமக்கு அந்த இன்பம், அதை தியானித்து வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தினா மட்டும்தான் இந்த உலகத்திலே நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். பரிசுத்தமாக வாழறதுக்கு வேத வசனத்தை தவிர வேற ஆதாரமே நமக்கு இல்லை. பாரு, பாவங்கிறது அது ஒரு வஞ்சனை. ஆதியாகமம் 3:6 ஆக இவ்விதமாக அந்த வார்த்தை வருகிறது பாருங்கள். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படவைக்க விருட்சமாயிருக்கு என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்படி அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி அவ்வளவோ அட்ராக்ஷனாக இருக்குதான், ஆனால் அதன் பின்னணியிலே வஞ்சனை இருக்கிறது. எப்படி கேட்டிங்கன்னா, அதை ஏவாளை சொல்கிறா பாருங்க, சர்ப்பம் வஞ்சித்ததின் விளைவுச்சா இந்த பாவத்துக்கு உட்பட்டேன். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். ஆக பாவம் ஒரு வஞ்சனை. பார்க்க இன்பமா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கும், ஆனால் பின்னணியில வஞ்சனை இருக்கிறது. ஆக அது ஒரு கண்ணி. எப்படி பறவையை பிடிப்பதற்கு அது அறியாமலே கண்ணியை வைத்து பிடிக்கிறார்களோ, அதே போல சாத்தான் நம்மை பிடிப்பதற்கு, தேவ ஜனத்தை பிடிப்பதற்கு அவன் வஞ்சனையான பாவத்தை கையில் வைத்திருக்கிறான். பார், இன்னைக்கு அநேக வாலிப சகோதர சகோதரிகள் அந்த வஞ்சனை அறியாமல் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறார்கள். வேத வசனத்தின்படி நடந்தால் எப்படிப்பட்ட கண்ணியா இருந்தாலும் சரி, நமது நடைகள் பிசகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். ஆக வேத வசனம் இருதயத்தில் இருக்க வேணும் பாருங்க. அப்பத்தான் செல்போனை தோண்டும் பொழுது ஆக உணர்வு அடைவோம், கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு ஏன் இன்றைக்கு வந்த உணர்வடையில, ஏன் துணிகரம், வேத வசனம் இல்லாததுனால. பெரிய அழிவுக்கு உங்களை தப்பு வைக்கணும்னா வேத வசனம் இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருடைய வருகை மிக சமீபம், கவனமாக இருங்க. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருக்க ஒன்னே ஒன்று தான், கர்த்தருடைய வேத வசனம். ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம உலகம் எப்படி மாறினாலும், கலாச்சாரம் மாறினாலும் சரி, வேத வசனத்தின் மேல் நான் கவனமாக இருப்பேன் என்று வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரவும் பகலும் வாசிக்கணும். எத்தனை காலங்கள் மாறினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.